நண்பர்களே, இன்னைக்கு நாம பிரபஞ்ச சக்தியின் சத்தியமான வாழ்வியல் கோட்பாடுகள் மற்றும் வாழ்க்கை நெறிமுறைகள் என்னன்னு பார்க்க போகிறோம். 1. திட்டமிடுவதும் அதன்படி நடப்பதுமே வெற்றி தரும். வெற்றி பெற எண்ணுபவன் சோர்வதும் இல்லை, தடுமாறுவதும் இல்லை. நடக்கும் என்ற எண்ணத்தோடு செயற்பட்டு எந்த தடைக்கும் அஞ்சாமல் முன்னேறு. உனக்கே நீ ஆணை பிறப்பித்து செயற்பட்டு வெற்றி பெறு. மற்றவரின் ஆணைக்காக காத்திருக்காதே. மாறி வரும் விஞ்ஞான உலகத்திற்கு ஏற்ற வகையில் தங்களை மாற்றிக்கொள்ள முடியாத காரணத்தாலேயே பலர் தோல்வி அடைகிறார்கள். இதையும் பின் போடாதே, கண்டிப்பா இன்றே முடித்துவிட வேண்டும் என எண்ணி செயற்படு. நமது வாழ்வில் நம்முடன் உள்ள நல்ல நட்புகளையும் உறவுகளையும் சாதாரண விஷயத்திற்காக இழந்து விடக்கூடாது. பொறுத்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல, புரிந்து கொண்டு வாழ்வதே வாழ்க்கையின் சிறப்பு. நாம் ஒற்றுமையாக இருந்தால் எல்லா செயல்களிலும் வெற்றி பெறலாம். நாம் வாழும் காலத்தில் நம்மால் முடிந்த அளவு எல்லோருக்கும் உதவி செய்வோம். அடக்கப்படாத மனமும் அறவழியில் செலுத்தப்படாத மனமும் நம்மை கீழ் நோக்கி இழுத்துச் சென்று பழித்துவிடும். மனதை ஒருவன் வைத்திருக்கும் நிலையை பொறுத்தே அவன் அடையும் சந்தோஷம் இருக்கிறது. உண்மையான சந்தோஷம் என்பது நம்முள்ளே இருக்கும் ஒரு தன்மையால், வாழ்வை பற்றிய ஒரு சிந்தனையால் ஏற்படுகிறது. திருப்திக்கான வழிமுறைகள் நம்மிடையே இல்லாவிட்டால், பொருளாதார வெற்றிகள் முதல் எவ்வளவு வெற்றிகள் இருந்தாலும் அது நம்மை மகிழ்விக்காது. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு தருபவர்களிடமும் உங்களிடம் அக்கறையோடு பழகுபவர்களிடமும் நீங்களும் அதிக அக்கறையாக இருங்கள். இல்லாததற்கு ஏங்குவதல்ல மகிழ்ச்சி, இருப்பதை உணர்த்தலே மகிழ்ச்சி. நீங்கள் யார் என்பதில் பெருமிதம் கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது பற்றி கவலைப்பட வேண்டாம். உன்னை பற்றி உயர்வாக எண்ணுவது போல பிறரை பற்றியும் உயர்வாகவே கருது. பொறுமையோடு அமைதியாக நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ்வது ஒரு மனிதன் தன் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் சான்றாகும். ஒரே ஒரு மரத்தில் இருந்து 100,000 தீக்குச்சிகள் உருவாக்க முடியும். ஒரே ஒரு தீக்குச்சியை வைத்து 100,000 மரங்களை அழிக்கவும் முடியும். அதுபோல ஒரு மனிதனிடம் இருக்கும் ஒரே ஒரு எதிர்மறை சிந்தனை அவனிடம் உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் பழித்துவிடும். ஒரே ஒரு நேர்மறை சிந்தனை அனைத்து ஆக்கங்களுக்கும் வழி அமைக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.